Chennai, அப்படிங்கும்போது எனக்கு இட் டேக்ஸ் மீ பேக் டு மை சைல்ட்ஹுட். ஏன்னா முத முதல்ல அசோசியேஷன் சென்னைங்கிறது வந்து எங்கள் புது வீட்டுக்கு வந்து பாட்டு கற்றுக்கிறது தான். சென்னைன்னு சொல்லும்போது நான் முதல்ல சென்னைக்கு வந்ததுக்கு காரணமே எங்கள் குருஸ்டர் சென்னைக்கு தான் ராமராஜன் அப்பா. அவர் தான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னார், இந்த குழந்தை என்கிட்ட விட்டுருங்களேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆறு வயசு இருக்கு சொன்னார். என் எங்கள் அப்பாவும் ஆமாம் அதான் வேத பார்க்க எடுத்துன்னு நிஜமாகவே கொண்டு விட்டார். அந்த ஜன்னல் கம்பி இல்லாத ஜன்னல் ட்ரெயினில் தேர்ட் கிளாஸாக எதுவும் இருக்கும், அதில் வந்து எங்கள் பாட்டியும் எங்கள் குரு வீட்டுக்காக வருவேன். பெரிய ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி எங்கள் சாப்பாடு கட்டிட்டு சென்னைக்கு வரணும்னா அப்படி என்ன அப்படி இந்த பீச்சில் தான் கேள்விப்படுவோம். ஏன்னா கடலில் புக்கில் பார்த்துட்டு சரி நேரம் பார்த்தது கிடையாது. நான் இருந்ததே ஒரு புக்கெலாம் கேட்கலாம் இண்டஸ்ட்ரியல்டாகும். அதுக்கு வந்து அங்கேருந்து வரணும்னு ஒரு பெரிய சிட்டின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு 7-8 வயசு தான் இருக்கும் எனக்கு, இப்போ பயங்கர எக்ஸைட்மெண்ட். இங்கே வந்தப்போ வந்து எங்கள் குடும்பத்துக்கு பஸ்ஸெல்லாம் பெருசு பெருசாக அந்த கிரீன் கலரில் பல்லவன் போகிறேன். இப்போ கூட எனக்கு இப்போ கூட சொன்னீங்கன்னா எனக்கு மெட்ரோ அம்மா தெரியல பிடிசி தான் போட வாயு வந்தது பார்க்கும்போது. அதில் ஒரு ஒரு இடத்துக்கு போட்டிருந்து விசாலமான பஸ்ஸுகளும் மெட்ராஸ் சென்னை தான் இருந்திருக்கு. அது மாதிரி ஒரு டப்பா மாதிரி இல்லாமல் ஜம்முன்னு இருந்தது. எல்லாமே மெட்ராஸ் பெஸ்ட்டு தான், அதில் அப்படியே சொல்லணும் இல்லை. அது மாதிரி வந்துட்டு எங்கள் அந்த டிக்கெட் கூட அழகழகாக கலர் கலராக அந்த 10 பைசாலேருந்து இருக்கிறது ஐ யூஸ் டு கலெக்ட் ஃபார் அ வெரி லாங் டைம் இதெல்லாம். ஸோ சென்னைங்கும்போது அந்த விசாலமான ஏன்னா சின்ன கிராமத்துலேருந்து வந்ததுன்னா டெஃபரெண்டாக இதெல்லாம் ரொம்ப பசிச்ச விஷயம். அந்த விசாலமான ரோட்ஸு அப்புறம் அப்புறமா எங்கள் குரு வீட்டுக்கு வந்தப்பறம் அந்த பீச்சுக்கு போகிறது, அங்கே போய் அங்கே பாட்டு கிளாஸ்லாம் எடுப்பார் சம்டைம்ஸ் சுட்டி பாக்ஸை வச்சுட்டு அந்த அலையில போகிறதுக்கே பயம், அந்த இடி ஓசை மாதிரி கேட்கும் அது. ஐயோ நான் வரமாட்டேன் எனக்கு போது ஞாபகம் இருக்குது, வரமாட்டேன் வரமாட்டேன்னு கதறி கசி வீட்டு பா ஒன்றும் ஆகாது உங்களுக்கு காலாக முத முதல்ல தண்ணியில் கால் வச்சுட்டு இருக்காங்க சென்னை தான். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வந்து மெயினாக டிவி டிவிங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. அதை பிளாக் அண்ட் ஒயிட்டு சின்ன குட்டியாக உட்காந்து அந்த சண்டே சண்டே சினிமா பார்க்கறது, சாட்டர்டே தெரியுமோ தெரியாத ஹிந்தி மொழியில் சினிமா பார்க்கறது, இதெல்லாம் வந்து எனக்கு முதல்ல சென்னை அனுபவம். அப்புறம் கச்சேரி கேட்குறது சின்ன சின்ன இடத்துல மெட்ரா அந்த கேரளாவில் கச்சேரி கேட்டால் கூட பிரம்மாண்டமான சபாக்களில் பெருசு பெருசாக அதாவது நியூஸ் கேட்குறீங்க. அப்புறம் கிருஷ்ணகாந்த் சபாலாம் அந்த சைடில் கீத்துக்கொட்ட அந்த டேச்சு இதெல்லாம் போட்டிருந்தா கூட அது ஒரு அழகு. ஃப்ரெஷ்ஷாக அந்த ஹாலில் உட்காருது வாணி மஹால், அப்போ ஏசி கிடையாது, கொசுவுக்கு மத்தியில் உட்காந்து கச்சேரி கேட்குறது, அந்த ரீங்காரத்தையும் காதில் போட்டு கொசுவோட பாட்டா இல்லைன்னா வித்வானோட பாட்டா அப்படின்னு ரசித்து கேட்குறது, அது ஒரு பக்கம். அப்புறம் மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிருஷ்ணகாசபாலம் ஒரே மாதிரி இருந்தது. மயிலாப்பூர் ஸ்கூலில் சொல்லும்போதே மயிலாப்பூர் தான் பிஎஸ்சி செகண்டரி ஸ்கூல் கேட்க வேணாம், ப்ராப்பர் மயிலாப்பூர் டேங்கில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் அந்த பெப்சி கோலா தான் எங்களுக்கு ட்ரீட் சாப்பிட்றதுக்கு நடுவில் இருக்கும் சச் ஃபன் டைம்ஸ். அந்த அது பயங்கரமாக யாராவது பேர்த்தே வந்துருச்சு இல்லை பெரிய மாற்று வரும்போது ட்ரீட் இருக்கு பெப்சி கோலா, அதை கழிச்சு சாப்பிட்றதுங்க கொண்டு இருக்கு அந்த கடை கலத்தி கடை டேங்கில். ஸோ ஆல்வேஸ் நைஸ் டைம்ஸ். அண்ட் காலேஜ் மீனாட்சி கோயில், ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் அவளை பார்க்காத மயிலாப்பூர் மயிலாப்பூர் என்றவனுக்கு கோடம்பாக்கம் போகிறதுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டு பஸ்ஸெல்லாம் ஏறி போகும்போது இந்த ஓடி அந்த ஓடி பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு வரும்போது தேட் வாஸ் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் அப்படி பஸ்ஸில் போயிட்டு வரும்போது சைக்கிள்லேயே உள்ளே போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடந்தது ஐஐடியில் தான். சைக்கிள் கற்றுக்கிறது பிகாஸ் ஆஃப் ஐஐடி, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நடை பஸ் தான் போயிருந்தேன். அந்த ஊருக்கு ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போட்டுட்டு சைக்கிள் தானே போனேன். ஸோ ஆண்களோட நம்மளும் சேர்ந்து
ஓட்டி போட்டு இந்த சைக்கிள் ஃபாஸ்ட்டாக போடுமா இல்லை ஸ்லோ சைக்கிள் பண்ணுறோமா இல்லை விழுந்து மாறுறோமா இல்லைன்னா படுக்கணும் விழுந்துறோமா அப்படின்றத தான் ஐடி. ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது அது தனி உலகம். அது அங்கே இருந்தப்போ வெளியே அந்த சென்னை நல்லது தெரிஞ்ச நானும் பல ஐஐடி விசிட் பண்ணிருக்கேன். ஆனால் ஐஐடி சென்னை என்ன விசேஷம்னா ஒரு ஒரு அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால அவ்வளவு மரம் இந்த பில்டிங்ஸால போட்டு எப்படி தெரியல, பட் ஒரே மற்ற எல்லா இடத்துலையும் நிறைய பில்டிங்ஸ் இருக்கும், வெல் பிளான்டாக இருக்கும். அப்புறம் இந்த வைல்ட் லைஃப்ஸ் அது இந்த நேச்சுரல் ஹேபிட்டாட் இருக்கு. சென்னை ஐஐடி இந்த ஐஐடி இருக்குது நிறைய மரம் செடிகள் கொடுக்கும். அதுவும் சச்ச பிளேஸர் பிளாக் பக் போகும், அப்புறம் குயினான் போகும், பாம்பு இருக்கும், இன்னும் நல்லா அதையும் விட்டு வைக்கிறதுல இந்த ஹாஸ்டல் லைஃப் அந்த இடத்துல இருந்தது அது ரசகரமான விஷயம். சாதாரணமாக பாடுறவங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நான் ரொம்ப வித்தியாசம் ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம். இப்போ சச் அண்ட் எக்ஸ்டென்ட் என் சிஸ்டரை கூட்டிக்கிட்டு மெட்ராஸில் இருக்கிற அத்தனை பெஸ்ட் ஐஸ்கிரீம் பார்லர் விட்ட விதமாக நாங்கள் ஒரு ஃபுல் டே முடித்தோம். திடீர்னு காலையில் கலந்தோம், கலந்துட்டு எங்கே ஆரம்பித்தோம் தாச பிரகாஷ் அப்போ இந்த மவுண்ட் ரோடில் வந்து நிகின் பாக்ஸ் பக்கத்தில் தாசா அங்கே நல்ல பெரிய பெரிய ஐஸ்கிரீம் அதுக்கு காசெல்லாம் எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம். சரி அப்புறம் அங்கேருந்து வந்து ராச பிரகாஷ்கே போனோம், அந்த பேர் தட்டில் அது கட் பண்ணி கொடுத்தாங்க சாட்டா அது கலர் கலர். ஏன்னா அங்கேருந்து ஆரம்பிச்சா தான் அப்புறம் நம்ம பேட்டைக்கெல்லாம் பக்கத்துல வந்து சௌகரியமாக இருக்கும். அப்புறம் மயிலாப்பூர், ஆப்வியஸ்லி மயிலாப்பூர், ஏன்னா மந்தவெளியில் இருக்கும். ஸோ மயிலாப்பூரில் வந்துட்டு அந்த பாலகிருஷ்ணா ஓடு வைக்க அது ஓரத்தில் ரீட்டா ஐஸ்கிரீம் கல்லூரியில் இருக்கணும் ரீட்டா ஐஸ்கிரீம் அதை அங்கேயே போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் லெட்டர் இருந்தது. ஆனாலும் விடவே இல்லை நாங்கள் நாங்களும் ரீட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கோம் அந்த சென்னையில் மயிலாப்பூரில் அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு பெருமைடா. யூனோ வாட், மெட்ராஸ் இஸ் சென்னை, மெட்ராஸ் தான் வருவாங்க இல்லை, பட் சென்னை இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் எவ்ரி திங். ஒரு பக்கம் பார்த்தா நல்லா அந்த ஹார்ட் கோர் மியூசிக், அப்புறம் வந்து கோவில் கபாலி கோவில், ஏர்லி மார்னிங் மார்கழி பஜனை எனக்கு வெரி யங் காலம் பார்த்தாலே எனக்கு பாப்பரா சொல்லுவேன் அவருடைய மார்கழி பஜனை அது ஒரு பக்கம். அப்புறம் கேட்கவே வேண்டாம், யார் சென்னைன்னு சொன்னாலும் முதல்ல அவன் அப்பூவை பற்றி தான் பேசுறது. மல்லி ஜாதி மொழிய ஜாதி வித்தியாசமே இல்லாத பூல ஜாதிகள் அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறதுக்கு பீச்சுக்கு போகிறதுக்கு, அப்புறம் சொன்ன மாதிரி ஐஸ்கிரீமுக்கு என்ன, நம்ம ஹோட்டல்ஸ்லாம் அப்போ ரொம்ப கிடையாது, சாய்ஸாக இருக்கு. ஆனால் அப்புறம் உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் தான் ஹோட்டல்ஸில் அதுக்கு ஆப்போசிட் அது உட்லண்ட்ஸில் சாப்பிட்டு எடுத்தாட்டு அந்த சஞ்சீவ் ஐஸ்கிரீம் சார் ஆல் தீஸ் திங்ஸ் இட்ஸ் மேட் மீ வாட் ஐ ஆம். இந்த மாதிரி ஒரு மூணு மார்க்கெட் ஓல்டு புக் ஸ்டோர் அங்கே போய் எத்தனை புக் அஞ்சு மார்க்கெட் மூணு மார்க்கெட் ஒக்கேஷனெலாம் வாங்கி வச்சு இன்றைக்கி இறங்கி இன்றைக்கி மூணு மார்க்கெட் எத்தனை விஷயம். பட் எவ்வளோ பாருங்கள் இட் ஆஃபர்ஸ் ஒரு எவ்ரி திங். ஒரு கலாச்சாரமும் ஒரு பக்கம் கலாச்சாரம், ஒரு பக்கம் நான் மாடர்னாக இருக்கணும்னு தோன்றது அது மாடர்னாக இருக்கலாம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ஒரு பெஸ்ஸியில் போய் மாடர்னாக இருக்கிறது வந்து எங்கே இருக்கோம் மாடர்னாக இருக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப பார்த்தீங்கன்னா கங்க் கேன்கே காதல வாசகாங்க நத்திங் லைக் மெட்ராஸ் நத்திங் லைக் சென்னை. நம்ம சென்னை நம்ம சென்னை தான். நீ எந்த ஊரோட உயிராக இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சொந்தமாக்குண்டா அதுதான் இந்த ஊருடா நம்ம சென்னைதா சான்ஸே இல்லை சென்னைதான் சான்ஸே இல்லை.